வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் அர்ச்சனா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா, துறையூரில் உள்ள ஓங்காரக்குடியில் ஐயாவை பார்க்க வந்த அன்பர்களிடம் அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க. உங்கள் பேர்? என் பேர் நாகராஜ். இங்கே எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? இப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேங்க. இப்போ அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இப்போ தான் வந்திருக்கிறேன். எங்கள் சம்மந்தியை கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். ஆ சரிங்க. ஆனால் இது குடில் சார்பாக நீங்கள் எதுவும் செஞ்சுருக்கீங்களா? குடில் சார்பில் நான் மாதம் மாதம் என்னால் முடிஞ்ச டொனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அன்னதானத்துக்கு கொடுக்குறேன். ஆ சரிங்க. அது நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது வேறு எதுவும் ஞானிகள் நாமம் இதெல்லாம் டெய்லி சொல்கிறீங்களா? பிசாய நம்மன்னு சொல்லுவோம். எங்கள் சுவாமிகள் சாமி வேறு சொல்லுவோம். அது சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. இப்போ ஐயா பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? உடம்பு ரொம்ப புல்லரிக்கிற அளவுக்கு இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அவரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் திருப்தி இருக்குங்க. மனசு ரொம்ப குழப்பமாக இருந்தது. இப்போ அவர் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப திருப்தி இருக்குது. ஐயா தான் முருகன் உங்களுக்கு தோணுதுங்க? கண்டிப்பாக தோணுது. சரிங்க. டெய்லியும் பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணி நாமத்தை சொல்ல சொல்லியிருக்காரு. இனிமேல் விட்டு போயிருந்தாலும் இனிமேல் சொல்லுவாங்க. மாதம் 2 தடவை அன்னதானம் பண்ணி? கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணுறோம். நாங்கள் பண்ணுற ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துலயே நாங்கள் எங்கனால முடியாட்டாலும் அவர்கிட்ட வந்து என்னால் முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க. வேற எதுவும் இன்னும் நீங்கள் எதுவும் சொல்ல வருங்க? இல்லை வேற ஒன்றும் இல்லைங்க. எங்களுக்கு திருப்தி இருக்குது, அவ்வளோதான். மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நாங்கள் ஃபேமிலியோட இந்த ட்ரிப் எப்பவுமே வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும். இந்த தடவை வந்து எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து எங்கள் சம்பந்தியோடு மகன் மருமகள் எல்லாம் சேர்ந்தே வந்து கும்பிட்டுருக்குறோம். எங்களுக்கு ஒரு காரியம் நினச்சிருக்கிறோம், அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கையில் போகிறோம். சரிங்க. மாதம் 1 தடவையாவது இனிமேல்? கண்டிப்பாக கண்டிப்பாக அவசியம் வரணும்னு நான் முயற்சி பண்ணுறேன்.